வெல்கம், நமஸ்தே, நமஸ்கார். இது உங்களுடைய நைட் க்ளவுன் தமிழ்னா உங்களுடைய NCT. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கூட நம்ம வந்து ஒரு ரூம் வச்சு விளையாடிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்கறது முன்னாடி இந்த வீடியோவுக்கான லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் வந்து டக்குன்னு நீங்கள் கொடுத்துருங்க. நம்ம வீடியோவுக்கு முன்னாடி நம்ம வழக்கம் போல் பார்க்குற கமெண்ட் ரிவ்யூ வந்து பார்த்துடலாம் கைஸ். அந்த வரையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ குவாலிட்டி இல்லை ப்ரோ அப்படின்ட்டு சந்தோஷ் சத்யா வந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகே ப்ரோ, கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பெஸ்ட்டு குவாலிட்டியை கொடுப்போம். அது வந்து எவ்வளோ சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, நம்ம அடுத்து என்ன ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, ஹிப்ஹாப் தமிழான்றவர் பார்த்தீங்கன்னா மாஸ் வீடியோ தலை மூணு ஸ்மைலியை போட்டுட்டு மாஸ்ன்னு போட்டிருக்காரு. கண்டிப்பாக மாஸாக தான் இருக்கும் நம்ம வீடியோ. ஓகே கைஸ், நீங்கள் வந்து உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அது பிடிச்சிருந்தா நாங்கள் லைக் பண்ணுவோம், ரொம்ப பிடிச்சிருந்தா ஹார்ட்டை போடுவோம். அது நீங்கள் எதனா கொஷினாக கேட்டிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் மேலே சத்தியம் கைஸ். ஓகே, அதனால் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் கூட விளையாட போகிற ஃபஸ்ட் மேட்ச் இதுதான். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா பொச்சினாக்கில் இருக்கோம். பொச்சினாக்கில் வந்து இறங்கியிருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் மாரி நீங்களும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான். நீங்களும் நம்ம கூட வந்து ரூம் மேட்ச் வந்து கண்டிப்பாக ப்ளே பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போடுங்க. என்னத்தை போடணும், உங்களோட ஃப்ரீ ஃபயர் ஐடியா போடுங்க கைஸ். ஓகே, ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பொச்சினாக்கில் இருக்கோம். நம்ம வந்து பின்னாடி இந்த வீட்டு பின்னாடி வந்து ஹைட் எடுத்து நின்றுட்டுருக்கோம். ஓகே, அங்கே அந்த சைடில் வந்தாச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அங்கே ஓடிட்டுருக்காரு. வரண்டா வரண்டா இருக்கிறதா போட போட்டு ப்ளூவால் போடுறாரு. ஓகே, மரம் பின்னாடி போயிட்டார். நம்ம வந்து நிற்போமா, நம்மளும் ஓட மாட்டோமா, போடலாம். இருங்க கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிட்டு ஸ்லோவாக ஓடலாம். போடு போடு 71 ஹெட் ஷாட் அடி போடு, லைக்கை போடு, லைக்கை போடு, லைக்கை போடு. ஓகே, ஊக்காங்க போட்டு நம்ம முன்னாடி இறம் போடு 21. ஐயோ தப்பிச்சிட்டே இருங்க, மரம் பின்னாடி போய் ஹைட் எடுத்து ஹெச்பியை போடலாம். நம்ம ஏற்கனவே சொன்னமாரி ஹெச்பின்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை. ஓகே, அடி வாங்கின நானே தில்லாக இருக்கேன். அடி கொடுத்தாவன் டல்லாக ப்ளூவால்குள்ளே ஒழிஞ்சிருக்கான். இது என்னங்க நியாயம்? சரி ஓகே, நம்ம பார்த்துக்கலாம், விடுங்க. ஸோ அதேமாரி நீங்கள் வந்து ஒரு யூடியூபராக இருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம கூட ரூம் கண்டிப்பாக போட்டு அவனை போடு, ஹெட்ஷாட்டு போடு போட்டு 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 போடா. ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து அருமையாக வின் ஆகிட்டோம். நம்ம வந்து விக்டரி, ஃபஸ்ட்டு விக்டரி நம்மளுக்கு தான் வந்திருக்கு. ஸோ கெத்து கலப்புறோம். ஓ, நான் எதுலேருந்து விட்டேன், நீங்கள் வந்து ஒரு யூடியூபராக இருக்கீங்களா, உங்களுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய இல்லையா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஐடியோ வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பக்கத்துலேயே வந்து YT சேனல் அப்படின்ட்டு நீங்கள் போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து எங்கள் கூட வந்து ரூம் ஆச்சுவாடி ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து ப்ரொமோட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? எனக்கு நல்லா கேட்குது. இது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இன்னொரு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் இன்னொரு சேனல் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும், அதான் என்னுடைய ஆசை. ஓகே, இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வேட்டரியில் இருக்கோம். அப்சர்வேட்டரியில் இந்த வேனுக்கு நம்ம ஒழிஞ்சிட்ருக்கோம் கைஸ். ஓகே, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து அந்த ஆன பக்கம் மரத்து கீழே வந்து சுற்றி வந்துட்டுருக்காரு. இதில் கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரே அப்படி சுற்றி வருவார். லாஸ்ட்டு மேட்ச் அப்போ நான் சுற்றியே போக மாட்டேன், கொஞ்சோண்டு கொஞ்சம் க்ராஸாக போவேன், அதுக்கு போய் இந்தமாதிரி சுற்றி வந்து அடிக்கிறீங்களே ப்ரோ அப்படின்னு சொல்லிடுவார். ஓ, அதை நீங்கள் பார்க்கணுன்னா கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் கைஸ். அதுக்கப்புறம் அது நியாயமாக இல்லை அநியாயமாக நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, போடு போடு போடு. ஓகே, போடு போடு, லைக்கை போடுங்க ஃபஸ்ட்டு. ஓகே போடு. ஓகே ஓகே, லைக்கை போட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவர் வேறு க்ளோவல் ஃப்ரெண்ட் வந்து நீங்கள் லைக்கை போட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். லைக்கை போடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் தோற்றுவேன். ஸோ சீக்கிரமாக வந்து லைக்கை போட்டுவாங்க, லைக்கை போட்டுவாங்க. ஓகே ஓகே, நம்ம இந்த கார் பின்னாடி ஸ்லோவாக ஒழிஞ்சிக்கலாம். அவர் வந்து இப்போ தான் கீழேருந்து மேலே போடு போடு போடு. எவ்வளோ அடி ஆச்சாலும் அதுக்குள்ளே கில்லாக மாட்டுறாரு. இது மெதுவாக பார்த்தா ரெண்டு பேர் தான் ஒரே க்ளூவால் சேம் திங். ஓகே, நம்ம இப்போ சுற்றி போய் அடிக்கலாம், அப்போ தான் அவருக்கு தெரியும் நம்ம பண்ணது. எப்போ ஐயோ கரெக்டாக கண்டுபிடிச்சானே. சே, செகண்ட் மேட்ச் நம்ம தோத்துட்டோம். சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறவங்க நீங்கள் ரெண்டு பேரும் லைக் போடாமல் போட்டிங்க தானே, எனக்கு தெரியும். சரி ஓகே பரவாயில்ல, ரெண்டாவது மேட்ச் தோத்துட்டோமா. ஓகே, இப்போ மூணாவது மேட்சாக போகலாம். அப்புறம் கைஸ், நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சினேன். இப்போ கேட்டுறவா? ஆ ஓகே, கேட்டுறேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் லைவ் போடலான்னு இருக்கோம். லைவ் போகிறதுக்கான எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் பண்ணால் ரெடியாக இல்லை. என்ன விஷயம்னா, நாம் லைவ் போட்டிங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்களா, அந்த கர்ணை கொடுறதுலாம் உங்களால் பார்க்க முடியுமா அப்படின்ட்டு எனக்கு ஒரே டவுட்டு. சரி ஓகே, அந்த டவுட்டையும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். உடனே கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். கமெண்ட் பண்ணால் தான் உங்கள் மனசில் என்ன இருக்குதுன்னு எங்களுக்கும் தெரியும். அதேமாரி லைவ் போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்குவாட் மேட்ச் தான் போடுவோம். ஸ்குவாட் மேட்ச் போடுறப்ப நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் வந்து தாராளமாக நம்ம கூட வந்து மேட்ச் விளையாடலாம் கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாக் டவரில் இருக்கோம். நம்ம நேராக தான் வந்தோம், நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம் வந்துட்டார். சரி ஓகே, நம்மலாம் என்ன நடந்தாலும் பார்த்துப்போம், ஏன்னா நம்ம நைட்டில் ஒன்று தமிழன் இல்லையா. எதுவாக இருந்தாலும் நம்ம அசால்ட்டாக சாப்பிடுவோம். எமோட்டை போடணும், எப்படி சீன் போடுற பாருங்க. அதுவும் டபுள் சோட்டாகன், டபுள் சோட்டாகனே எனக்கு யூஸ் பண்ண தெரியாது. சரி ஏதோ ஒரு ஃப்ளோவில் எடுத்தாச்சு. ஓகே, நம்மளும் க்ளோவில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போகலாம். அவர் வந்து அங்கே கீழே இருக்கார். நம்மளுக்கு தான் க்ளோவாக எக்கச்சக்கமாக இருக்குதே, காலியே ஆகாது. ஸோ நம்மளும் மெதுவாக போகலாம். அவரோட அங்கே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி விளையாடுன்னு இருக்காரு. நம்ம டக்கு டக்குன்னு கதையை முடிச்சு அடுத்தது சப்ஸ்கிரைபர் கூட ரூம் மச்சு போனதான் நிறைய வேலை இருக்குது, டிமாண்டு தான் நம்மளுக்கு.
ஓகே, வளவளன்னு பேசினிருக்க போல. ஓகே, நம்ம மெதுவாக வந்து பார்த்துக்கலாம். எட்ரா டபுள் சட்டாக்கிட்ட எங்கே நின்றுனே இருக்கா இருப்பா அவரு. நம்மளுக்கு ஒரு கவலையும் இல்லை, உக்காந்த இடத்துலேருந்து நான்லாம் மேட்ச் விளையாடுவேன். நம்ம தான் யாரும் நைட்டில் வந்து தமிழ்நாச்சு. ஓகே, எங்கே அவர் மேலே வர மாதிரியே தெரியலையே. நம்மளும் ப்ளூவால் வர கோபுரம் மாரி அடிக்கணும் இருக்கோம். ஓகே, வந்துட்டாங்க 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 வந்துட்டாங்க, மேலே வந்துட்டாரு மேலே வந்துட்டாரு. போடு ப்ளூவால் போடு, ப்ளூவால் போடு. இதுதான் வரணும், இதான் வரணும், 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 வரணும். ஓகே, வந்துட்டேன் வந்துட்டு. ஐயோ, நம்மளால் சுற்று சுற்ற போடுற, போடு 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 போடு. ஐயோ, போட்டாரு போட்டாரு போட்டாரு. இந்த மேட்சை நீங்கள் லைக் போடலையா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மேட்ச் மட்டும் நான் தோத்துட்டேன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சே ரூம் மேட்ச்சை தோத்துட்டான். இவங்களாம் எவன்டா நம்ம விளையாடுவோம் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாம் நம்ம கூட வந்து விளையாட மாட்டிங்க. தயவு செஞ்சு லைக் போடுங்க, லைக் போட தான் வந்து ஜெயிக்க முடியும் காய்ஸ் ப்ளீஸ். ஓகே, இந்த மேட்ச்சாவது நம்ம மேக்ஸ் ஒன் எடுக்கலாம். அருமையான கன் இது. கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷனுக்காக எம்ஃபோர் எவனை எடுத்தாச்சு. எம்ஃபோர் எவனை ஒரு நல்ல கன் தான். எனக்கு வந்து எம்ஃபோர் எவனது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, லைவ் போடலாமா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் டக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள் காய்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. ஓகே, இப்போதைக்கு அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் வந்து நான் நிறைய சொல்கிறேன் காய்ஸ். ஓகே, வாட வாட மேக்ஸ் ஒன் எத்தாச்சு. கூட எம்ஃபோர் எவன் இருக்குது, யூஎஸ்பிலாம் வருது. யூஎஸ்பிலே ஒன்ட்டா பிடிப்போம். எங்கே இருக்க, எங்கே எங்கே இருக்கடாடே, எங்கே இருக்க, எங்கே இருங்க, எங்கே 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 வரண்டா வரண்டா வரண்டா. அதுக்கப்புறம் நான் வந்து உங்ககிட்ட கேட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் கேட்டிருந்தேன். ஒருத்தரும் அதை பற்றி கமெண்ட் பண்ணல. ஸோ இந்த வீடியோவில் அதை கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலில் அடுத்ததான் நம்ம என்ன போடலாம் அப்படின்ட்டு கேட்டிருந்தோம். ஆப்ஷன் ஏ வந்து ஹிடன் பிளேஸ் இருக்குது, ஆப்ஷன் பி வந்து வால் படம், நம்ம சிம்பு நடித்த படத்தோட டப் ஸ்மாஷ் வந்து ஒன்று இருக்குது. நீங்கள் எது போனால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உனக்கு காலி பண்ணி தந்துடுறேன். குவால போட மெடிக்கிட்டே சேர்த்து போட்டுடலாம். ஓகே, அப்படியே மெதுவாக நான் வந்து போய் போட்டு 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 போட. ஐயோ, தப்பிச்சாரே தப்பிச்சாரே தப்பிச்சிட்டானே தப்பிச்சிட்டானே. ஓகே, போட்டு போட்டு போட போட. ஐயோ, நல்லா சுற்றி சுற்றி குவால் போடுறாங்க. இந்த பிளேயர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா? சமயம்தான் இவரோட ஐடியா வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறோம். யார் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கோங்க. போட்டு 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 போடாயா, போட்டாச்சு போட்டாச்சு, அடுத்து கில் எடுத்தாச்சு. ஓகே, எப்படியோ இந்த மேட்சாக லைக் போடுங்க. அது வரைக்கும் சந்தோஷம் அப்பா. ஓகே, டூ வர்சஸ் சி டூ வர்சஸ் டூன்ற மாதிரி டூ, அது இப்போ என்ன சொல்ற, டூ அவுட் ஆஃப் டூ, நம்மளும் ரெண்டு அவங்களும் ரெண்டு. ஓகே, இன்னும் எத்தனை மேட்ச் இருக்குது? இன்னும் அஞ்சு மேட்ச் இருக்குது. யார் வின் ஆகலாம்னு பார்க்கலாம். ஓகே, இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டசர்டிகில் எடுத்தாச்சு. ஓகே, க்ளூவால் வாங்கியா, பேசி பேசி தொண்டை ரொம்ப வலிக்குதுப்பா. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா போன தடவை வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் சத்யா, அவர் தான். வீடியோ குவாலிட்டி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார் அவங்களுக்காக. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது இந்த வீடியோ குவாலிட்டி போதுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணுமா அப்படின்னு சொல்லுங்கள். தயவு செஞ்சு இதுவே போதும்னு சொல்லிடுங்க. ஏன்னா இதுக்கு மேலே போடுறதுக்கு நெட் இல்லை, எனக்கே ஒரு நாளைக்கு 1.5 GB தான் ப்ளீஸ். ஓகேவா, அதனால் போதும் சொல்லிடுங்க. ஐயோ, அது இதில் இவர் வேறு வந்துட்டாரா? இவனுக்கு கூட ஒரு பெரிய போராட்டமாக போச்சு, என்ன டஃப் கொடுக்குறான். ஓகே, டெசர்ட்டிகளை வச்சு தட்டு தட்டுன்னு தட்ட வேண்டியதான். வேறு என்ன இருக்குது நம்மளுக்கு? ஓகே, போடு. ஐயோ அப்பா, எங்கே 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 போடு கார மாட்டேன். ஹாய், சுற்றி 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 எமௌண்ட் போட. ஐய், நம்மளாம் நல்லா வித்தா காட்டுறோம் பாரு. ஓகே, இன்னும் எவ்வளோ நேரம் தான் மேட்ச்சை இழுத்து நிறுத்துன்னு போகிறத, இதுக்கே 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளோ தூரம் அந்த மேட்ச் வேறு போகணுன்னு தெரில. பார்க்கலாம், போடு. ஐயோ போடு, ஐயோ ஐயோ, தப்பு தப்பு போடுறானே. ஓகே, என் போகிற உனக்கு தூக்குடா. வரேன் வரேன், வரண்டா 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 வரண்டா, இருடா கிட்ட கிட்ட வரண்டா, இருடா இது கிட்ட வரேன். ஐயோ ஐயோ, எம்மா நல்லா நல்லா ட்ரிக்கு யூஸ் பண்ணுறாரு அவரும். ஸோ நம்மளும் வந்து கொஞ்சம் கூட மெடிக்கிட்டு வந்து கம்மியாக இருக்கக்கூடாதுன்றக்காக மெடிக்கிட்டு ஃபுல்லாக போட்டுக்கிறோம். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. க்ளூவால் போட்டு போட்டு நம்மளும் கொஞ்சம் முன்னேறலாம். அப்படின்னா ஒரு என்ன அது ஒரு எண்டு கிடைக்காதா? ஓகே, டபுள் சுட கண் எடுத்தாச்சு. இதுவே கிட்ட போய் தட்டு 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 வந்தால் ஏன்னா கடவுளே கண்ணை முடிந்து ஐத்து பிடிக்க வேண்டியதான். நான் டபுள் சுட புள்ளட்ட நம்மளுக்கு விளையாட தெரியும். இவரு ஒன்று ஆகணும் திருச்சி க்ளூவால் போடுறது. போடு போடு போடு, ஐயோ போடு போடு. ஐயோ ஐயோ ஐயோ, சே, இந்த டபுள் ஷோட்டா புல்லட் கன்னை யூஸ் பண்ணத்தே எப்படின்னு தெரில, எதுவும் ட்ரிக்காது இருக்குது இல்லைன்னு தெரில. ஓகே, 2 out of 3, பார்க்கலாம் இன்னும் எத்தனை மேட்ச் போகுதுன்ட்டு. இப்போ நம்ம என்ன வாங்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் 7 வாங்கியாச்சு. நம்ம வந்து இன்னும் வேறு கன்று வந்து டெசர்டேக் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ ஆலோ வாங்கியாச்சு. ஓகே, இப்போ வாங்கி நம்ம ரெடியாகிடுவோம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டா வாங்கிடுவோம். ஓகே, ஃபாஸ்ட்டாக பண்ணியாச்சு. நம்ம டக்குன்னு க்ளூவால் போடாச்சு. இப்போ வந்து வேகமாக முன்னாடி போகலான்ட்டு போகிறோம். நம்ம ஆள் வேறு அங்கே நின்று இருக்காரு. ஓகே, பார்க்கலாம். இது என்ன ஒருக்கா இது? ஆ, என்ன வந்து கேட்டோடனே. ஆ ஓகே, இந்த நம்ம ராசக்காரன் தான். போட்டு போட்டு க்ளூவால் வேகமாக போட்டு நம்ம முன்னாடி போகலாம். ஓகே, இது வந்து முன்னாடி வந்தாச்சு. எங்கே இருக்காரு? எங்கே எங்கே எங்கே
சுலோதரம் இந்த கேட்டுன்னா ரொம்ப நீட்டாக ஒரு தோட்டம் போட்டுருக்காங்க. சரி பார்ப்போம். ஓகே முன்னாடி வந்தாச்சு. போடு இது வேலைக்கே ஆகாது. நம்மளே கிட்ட ஒன்று தான் உண்டு. ஸோ நம்மளே இப்போ ஓடிட வேண்டியதான். ஓடுறாமா ஓடுறா ஓகே இது வந்து 3-3 வந்து ஜெயிச்சாச்சு. என் தொண்டை காலி ஆகி போச்சு. டைமிங்காக பேசுகிறல. ஸோ ஓகே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே எடுக்காத ஒரு கன்று வந்து தாம்சனாக எடுத்திருக்கோம். கூடவே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சவுனையும் எடுத்திருக்கோம். அது கூட பார்த்தீங்கன்னா டெஃபெக்டிவ்ல எடுத்துருக்கோம். அதுக்கும் கூட பார்த்தீங்கன்னா தப்பு தவறி நான் 2 குளோவெல்லாம் அழுத்தி விட்டேன். ஓகே இப்போ நம்ம முன்னேறி போகலாம். இந்த இன்னும் எத்தனை மேட்ச், இன்னும் 3 மேட்ச் வந்து வேகமாக முடிக்கணும்னு நான் ஒரு வேகத்தோட பாஸ்வேர்ட் பண்ணி போகிறேன். அது பார்த்தீங்கன்னா சுடுறப்பட்டன்லாம் நெருக்கு தெரியுது. நம்மால் வேறு அங்கே இருக்காரு. ஓகே பார்க்கலாம். போடு நாங்களாம் யார், எங்களை மாதிரி க்ளோவில் வேகமாக போட முடியுமா? போடு கார மாட்டேன். லாம்பகோனியே சீஞ்சு போயிடும். சேஞ்சு போயிடும். ஓகே போடாச்சி. போடு இந்த சேகிடா பேமெண்ட்டு ஓசிலே கிடச்சிது. இந்த சேகிடா பேமெண்ட்டை யார் யாரெல்லாம் எடுக்கலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நிறைய பேருக்கு எப்படி கற்றுக்கணும்னு நம்புகிறேன். இது நம்மளுக்காக இருந்தது போகிற போடு. ஓகே நம்மளும் வந்து இப்போ எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மாத்தலை இருந்தாலும் ஃபஸ்ட்டு வீடியோ ஃபஸ்ட்டே சொல்லணும். நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே தப்பு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஐயோ திருப்பி கேட்டு கேட்டா லைவ் போடலான்னு இருக்கோம். லைவில் கூட போட்டிங்கன்னா நீங்கள் வந்து எங்கள் கூட விளையாடுவீங்களா அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நம்ம குளோவில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டு இருக்கிறோம். நம்ம ஆள் வந்து அங்கே இருக்காரு. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு இந்த மேட்ச். ஓகே இந்த டெசர்ட்டிகள் ஒரு நம்ம சுடர் கரெக்டாக நம்ம வந்து குளோவல் போடுறோம். ஸோ நம்மளுக்கு வந்து டேமேஜ் வந்து ஆக மாட்டேது. நம்ம ஒரு சுடு சுடுத்து கரெக்டாக குளோவல் போடுறோம். நம்ம வந்து இப்போ இந்த வயலில் வந்துடலாம். அவரும் வந்து இந்த வயலில் தான் வருவார் நான் பார்த்துட்டேன். ஓகே இங்கே வந்து அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குளோவலே போட்டார். நம்ம வந்தது வந்து வேஸ்ட்டாக போல. ஓகே ஓகே போடு. ஐயோ குளோவல் பண்ணிட்டாரு. அவனுக்கு என்ன தெரியுது நானே யாரு அப்படி மரியாதை கொடுக்குறேன் போலே. மரியாதையை பார்த்துப்போம். அடுத்த மேட்ச் வந்து போய்கொண்டே இருக்கிறது. நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கேன்னா மாத்திரத்துதான் இருக்கும். ஸோ அவரும் நானும் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறோம். சுற்றி சுற்றி சண்டை போடுற போடு. எவ்வளோவாலையும் போடணும், அவரையும் வேறு போடணும். போடு 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 போடு. ஐயோ வந்த வேணா போட போடு. சாம ஓகே அடுத்ததான் நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 4-3 இருக்கோம். நம்ம தான் 4 இருக்கோம், அவர் தான் 3 இருக்காரு. ஸோ யார் வின்னா போகிறான்னு தெரில. அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல வந்து ஃபேக்ட்ரியில் கொடுத்துருக்காங்க. இந்த பேரை கேட்டு எத்தனை நாள் ஆகுது. ரேங்க்டு மேட்ச் போய் ரொம்ப நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ரேங்கே ஏற்றது கிடையாது, இருக்கத்தான் அப்படியே இருக்குது. சரி ஓகே நம்ம லைவ் போடும் போது நம்ம ரேங்க்டு மேட்ச் போடலாம். எல்லோரும் வாங்க, நம்ம வந்து ரேங்க் ஏற்றலாம். ஓகேவா? ஸோ ஓகே டக்குன்னு வந்து கமெண்ட்டை மட்டும் பண்ணிவிடுங்க. எப்படி இருக்குதோ இந்த வீடியோ எப்படி இருக்குதோ அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க. நல்லா இருந்துச்சுன்னா நான் வந்து லைக் போடுவேன். நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் அந்த தப்பை திருத்திப்பேன். மூணாவது எதனா ஒரு கருத்து சொன்னீங்கன்னா நான் அதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே டக்குன்னு வந்து கமெண்ட்டை பண்ணிடுங்க. ஸோ ஃபேக்ட்ரியில் எதிரில் தான் இருக்கார். நம்ம டக்குன்னு குவால போட்டாச்சு. கதையை காலி பண்ணோம். அவர் எப்படின்னா பக்கத்தில் வேற என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பண்ணிருக்கான். ஓகே நெசட்டிக் வச்சுருக்கோம், யூஎம்பி வச்சுருக்கோம், மேக்ஸ் ஒன் வச்சுருக்கோம். இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டே சொன்னோம். ஸோ இப்போ சொல்கிறேன் வந்து டென்ஷன் ஆகாதீங்க. ஓகே கிட்ட போயிடலாம். இன்னும் வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா என்னால் தெரியல. லைக் இந்த வீடியோக்கு லைக் டார்கெட் வந்து 100 வரணும். எப்படின்னா வந்து ஒரு 3 பேருக்காவது ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த நைட்டில் வந்து தமிழன் மேலே ஒரு பாவம் பார்த்து. ஓகே அப்போ தான் வந்து மேலே மேலே இன்னொரு வீடியோ போடணும், இன்னொரு வீடியோ போடணும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்ட்டு வந்து ஒரு அக்கறை வரும். இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போடு போடு போடு. அதனால தான் சொல்கிறேன் வேறு எதுக்கும் இல்லை. ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்காக ஷேர் பண்ணி விடுங்க. அதேமாதிரி பார்க்கறதுக்காக ஷேர் பண்ணி விட்டால் அதுவே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே போடு. ஓகே போடு 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 போடு. என்ன அப்படியே நிற்கிறாரு. ஐயோ போ, நான் ஆஃபன் கிஃப்ட் பண்ணுறேன். எமௌண்ட் போடு, எமௌண்ட் போடு 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 போடு.
போடு. என்னாச்சும் தெரில, ஆஃப்லைன் போட்டால் என்ன கருமாந்திரம் தெரியல, நம்மளும் வர போட்டு சொல்லிட்டு ஆட்டோமேட்டர் காட்டு போகிற போல. ஓகே, நீங்கள் வந்து நம்ம கூட ரூம் வச்சுக்கணுமா? டக்குன்னு உங்களோட ஐடியா வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அதில் இருக்க எதனா ஒரு ஐடியா வந்து சூஸ் பண்ணுவோம். யூடியூபராக இருந்தால் அவங்களுக்கு கன்ஃபார்மாக நாங்கள் அவங்களோட ஐடியா வந்து சூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதைத்தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு வந்து கோச்சிக்காதீங்க, வேறு என்ன சொல்லத்துக்கு எதுவும் இல்லை அதனால்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கமெண்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து விளையாடும் போது உங்களுடைய வாய்ஸ் மட்டும்தான் அதிகமாக கேட்குது, உங்களுடைய கேம் சவுண்டு எங்களுக்கு காதெல்லாம் கேட்க மாட்டுது, அது எங்கள் காது ஃபால்ட்டா இல்லை உங்களுடைய வீடியோ ஃபால்ட்டான்னு தெரில, அதை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேமுடைய சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குதுன்னு சார், நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட் போடணும்னு இல்லை, எத்தனை கமெண்ட் வேணால் போடுங்க. கமெண்ட் பாக்ஸில் வந்து ஃபுல்லாக வழிஞ்சிது, அடுத்த சேனலுக்கு போய் வழியணும், அப்படி இருக்கணும். ஓகேவா, போடு ஃபுல்லால் போட்டு. இப்போ நம்ம வந்து கிட்ட போய் பண்ணி இருக்கிறோம். எங்கே போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த தரம் எங்கே இருக்கோம், சிப்யார்டில் இருக்கோம். டே எங்களா இருக்க, நானும் உனதே தானே வந்தனே இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக எதிரில் இருக்காரு, நான் அதை சரியாக பார்க்கல. ஓகே, இந்த தரம் கதையை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும். ஏற்கனவே 5 மேட்சுக்கும் வந்து 16 நிமிஷம் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷனும் ஆயிடுச்சு. டக்கு டக்குன்னு முடிக்கணும்னே, ஏன்னா ரூம் மேட்ச் வந்து இவ்வளோ நேரம் இருக்கக்கூடாது, டக்கு டக்குன்னு முடிக்கணும். ஆனால் என்ன பண்ணுறது, கிட்ட போனால் நம்ம சப்ஸ்கிரைபர் கதையை முடிச்சிருக்காரு, அதனால தான் தூரத்துலேருந்து அடி வந்தா இருக்குது. ஓகே பார்ப்போம் என்னத்தை நடக்குதுன்னு. ஓகே ஓகே, உங்ககிட்ட கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா 3-3, ஒரே ஒரு லைக், ஒரே ஒரு கமெண்ட், அதேமாரி ஒரு ஷேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடவே ஒரு இவ்வளோ வாங்குறேன்ல, கூட ஒன்று ஃப்ரீயாக ஒரு சப்ஸ்கிரைப் கொடுக்குறது. ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இருக்காரு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அவர் கில் பண்ணதுக்காக முன்னாடி ஏறிக்கொண்டே இருக்கிறோம். அவர்கிட்ட வர ஜோன் வருது. ஸோ ஜோனில் வந்து அவர் எதனா ஒரு தப்பு பண்ணுவார் கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து நம்ம டக்குன்னு முன்னாடி ஏற வேண்டிதான். போடு போடு, கங்காரு மாரி குச்சி குச்சி நாலு ஃபுல்வால் போடணும்ல பார்த்தீங்களா, எத்தனை ஃபுல்வால் போட மாட்டீங்களா, இதுமாதிரி உங்களால் போட முடியுமா? ஓகே சப்ஸ்கிரைபர் அப்படியே ஜோன்லேயே நாக் பண்ணிடலாமா? முடியுமா? முடியுமா? அவரே அவருக்கு ஒரு சூனி வச்சுருந்தார். போடு 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 ஐயோ போடு 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 அவ்வளோதான். இந்தமாரி ட்ரிக்கை வந்து எந்த ஒரு எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த ட்ரிக்லாம் யூஸ் பண்ண தெரியும் காய், ஏன்னா நாங்களும் யூடியூபர் தான், எங்களுக்கு ஒரு ட்ரிக்கு தெரியும் இல்லை. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா 6 மேட்ச் முடிச்சிட்டோம். அவர் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் நம்மளை தோ கடிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு மேட்ச் வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்க போகிற மேட்ச். இந்த மேட்ச்சில் யார் வந்து ஜெயிப்பா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நேர்மையாக உங்களுடைய மனசை தொட்டு இந்த 17வது நிமிஷத்தில் நான் இந்த கேள்வியை கேட்டிருக்கேன், யார் வின் பண்ண போகிறான்னு நீங்கள் டக்குன்னு வீடியோவை ரெசியூம் பண்ணிவிட்டு ஜி பாஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு போய் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டு திருப்பி வந்து இந்த வீடியோ பார்ப்பீங்களா? ஓகேவா? ஓகே பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணோன்னு பார்த்தீங்களா, கொஞ்சம் ஒரு ட்ரிக்கு யார்கிட்ட சொல்லாதீங்க, அந்த பக்கம் ஏறி வரக்கூடாது, நான் வந்து ஒரு க்ளூவால் போட்டு இருந்தேன் பார்க்க மாட்டேன். ஸோ இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வரிச்ச வழியில் வந்து மாட்டின்னு கரெக்டாக வந்து அவுட் ஆகிட்டார். இதுதான் பார்த்தீங்கன்னா ராஜ தந்திரம், சைக்ரோம் தந்திரம் எல்லாம் கற்றுக்கோங்க. ஃப்ளாஷ் ஸ்பாட்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதேமாரி வந்து க்ளூவால் அந்த இடத்த போட்டு நீங்கள் இந்த வந்து சுடலாம். இந்தமாரி நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் நம்ம கையில் விரலியே இருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா டக்கு டக்குன்னு விரல அர்த்தத்தை போட்டுரும். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்குறது லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஒரே ஒரு கமெண்ட். ஓகேவா? See you next video. Until that, signing off is Night Clown Tamizhan.